ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்வமும் சங்கீதம் யூடியூப் சேனல். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்காவ் அவருடைய கதைகள்லாம் நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல ஃபீலோடு இருக்குது, நல்ல கதை சொல்கிறீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய அன்புக்காக மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டேய், என்ன கதை சொல்கிறீங்களா? இவர் கதை சொன்னாரா? ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? மறுபடியும் இவங்க ஆரம்பிக்கிறாங்களா? இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதோட கமெண்ட்டெல்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம யாரோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஸ்கின் பாண்ட். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரஸ்கின் பாண்ட் அவருடைய கதைகளே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே அவ்வளோ எழுதியிருக்காரு. அதாவது ரஸ்கின் பாண்ட் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஒரு குழந்தைகளுக்கான கதை எழுதுறதுல வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர். நிறைய குழந்தைகளுக்கு வந்து அவருடைய கதைகள் பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த கதைகள்லாம் வளர்ந்தும் மனதளவில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து அந்த கதைகள் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி த ஐஸ் ஹேவிட் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அருமையான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. கேட்க கேட்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, கேளுங்க. கேட்டுட்டு வாங்கியும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஃபீல் இருக்கும். த ஐஸ் ஹேவிட். ரொஹானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் ஒரு பிளைண்ட் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவர் மட்டும் ஏறி ஒரு விண்டோ ஷீட்டில் உட்காந்துக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் இன்னொரு பொண்ணும் ஏறி அவர் உட்காந்துருக்க சீட்டுக்கு ஆப்போசிட், அதாவது அந்த பிளைண்டுக்கு ஆப்போசிட் சீட்டில் வந்து உட்காடுறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, இந்த மாதிரி நீ அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே உன்னோட ஆண்ட் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு பதில் சொல்லிட்டே இருக்கு. இந்த பதிலெலாம் கேட்கும்போது அவருக்கு வந்து, பா யார் இந்த பொண்ணு, வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே. ஏன்னா அவர் வந்து ஒரு பிளைண்டு. ஸோ அவர் வந்து அந்த வாய்ஸை வந்து ஃபீல் பண்ணுறார். க்யூட்டான வாய்ஸாக இருக்கே, ஸ்வீட்டான வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வாய்ஸ் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிடுது. ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இப்போ இவருக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுது. இந்த பொண்ணு எப்படி இருப்பா, ஏன்னா இவர் பிளைண்ட் இல்லை. ஸோ அந்த பொண்ணு எப்படி இருப்பா, வாய்ஸே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணை நம்ம இப்போ எப்படி பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ அப்படின்னோடனே அவங்க, ஓ ஓ ஹாய், நான் உங்களை கவனிக்கலை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, ஓ நம்ம ஏதோ ஒரு இருட்டான இடத்துல உட்காந்துருக்கோம் போல், அதனால தான் இந்த பொண்ணு நம்மளை கவனிக்கலை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு இவர் கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க இறங்க வேண்டிய ஒரு ஸ்டேஷன் நேம் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவர், ஓ அப்படியா, நான் வந்து டெஹ்ரா போகிறேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து மசூரி போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு, ஓ மசூரி, அது செப்டம்பர் அக்டோபர்லலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நிறைய சீனரிஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஊரை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிறந்ததுலேருந்தே பிளைண்டு கிடையாது. ஃபஸ்ட்டு அவருக்கு பார்வை இருந்து அதுக்கப்புறம் பார்வை இழந்தவராக இருப்பார். அதனால் இப்போ பார்வை இழந்ததுக்கப்புறமே அதிக வெளிச்சம் எல்லாமே அவருக்கு சென்ஸ் பண்ணக்கூடிய அவருக்கு அந்த உணர்வுகள்லாம் இருக்குது. அதாவது பார்வை இருக்கும்போது அவர் வந்து அதை யோசிச்சு பார்க்குறாரு. பார்வை இருக்கும்போது நம்ம மசூரியில் என்னென்ன வியூஸ் பார்க்குறோம், அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்ல சொல்ல இவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்க்க பார்க்க இவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இவருடைய மனதுக்குள்ளே அந்த இடம். ஏன்னா அந்த பொண்ணோட குரலில் ஒரு விஷயத்தை வந்து ரசிக்கிறாங்க. அந்த இவர் ரசிக்கிற அந்த குரலில் அவங்க ஒரு விஷயத்தை ரசிக்கிறாங்க. அதை இவர் யோசிச்சு பார்க்கும்போது இவருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா, ஆமாம் அங்கே நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து இவர் மறுபடியும் வேறு எதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு இவருக்குள்ளே ஒரு எண்ணம், ஐயோ நம்ம எப்படி கேட்டோமே, ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லையா, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு, நம்ம பிளைண்டுங்கிறத கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது. இவருக்கும் ஒரு குழப்பமாகவே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாலோ நம்ம பிளைண்டுன்னு இவர் தெரிஞ்சிருச்சோ, ஏன்னா இவர் பிளைண்டுங்கிறத பொதுவாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நம்ம அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதை விடுங்க. சரி, இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப காமாக சொல்கிறாங்க, ஏன் நீங்களே பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே, அப்பாடா அந்த பொண்ணுக்கு நம்ம கண்ணு தெரியாதுன்ற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
இவரும் ஆமாம் நானே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறாரு. அந்த பொண்ணும் பார்க்குது. இந்த மாதிரி ரெண்டு பேருமே வெளியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேசிகிட்டே வராங்க. அந்த பொண்ணு கேட்குது, வெளியில் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே இவரும் ஆமாம் ஆமாம் நம்ம இப்படியே அமைதியாக நிற்கும்போது இந்த மரங்கள் மலைகள் காடுகள் இல்லாமல் இப்படி பின்னாடி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அதுதானங்க உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே இவரும் வந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறாங்க, இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. இவரும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அனிமல்ஸ் எல்லாமே இப்போ உள்ளே பதுங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ எதுவும் வரலை அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் டெகரா ஃபாரஸ்ட்லாம் இப்போ கொஞ்சம் அழிஞ்சிட்டே வரனால இந்த அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் எங்கேயும் வர்றதில்லை பெருசாக அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அவங்க வாய்ஸை பற்றியும் அவங்கள பற்றியும். ஆனால் பொதுவாக ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ ஃப்ளர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. வேறு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவர்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான், உங்கள் ஃபேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஒரு செகண்ட் அமைதியாகிட்டு, நிறைய பேர் என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அழகாக இருக்கேன் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்லாம், ஆனால் நீங்கள் சொன்ன கமெண்ட் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவருக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே இந்த பொண்ணு கோவப்படலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அழகாக இருக்கீங்கன்ற மாதிரி தானே, ஸோ ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு இவரும் சொன்னோடனே அந்த பொண்ணு சிரிக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து உங்களோட ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணும் ஆமாம் ஆமாம் என்னோடய ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எல்லாமே அப்படியே சும்மா எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இவரும் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு, ஓகே இந்த பொண்ணு கிளம்புது என்ன டைம் அதுக்குள்ளே முடிய போகுது அப்படின்னு இவரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் போய் நிற்கிற மாதிரியான சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அதை ஃபீல் பண்ணிட்டு ட்ரெயின் நிற்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த பொண்ணு எல்லா பேகெல்லாம் எடுத்துகிட்டு சரி அப்படி கிளம்பும்போது இவர் கொஞ்சம் க்ளோஸாக இப்படி தள்ளி போகுது நகர்ந்து போகுது. அப்போ போகும்போது அந்த பொண்ணோட அந்த ஹேரில் இருக்கிற ஸ்மெல் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அழகான ஒரு அந்த ஹேர்லேருந்து வாசனை வருது. ஸோ இதை நம்ம தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அது ஆனால் அவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பொண்ணோட ஹேரை எப்படி நம்ம தொட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களோட வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இவங்க தான் அந்த ஆண்ட்டு இவங்க வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இவர் வந்து ஐயோ இந்த பொண்ணோட ஹேர் வந்து இவ்வளோ வாசனையாக இருந்துச்சு, அதை நம்ம தொட்டு பார்க்க முடியலையே, அந்த ஹேர் எப்படி இருக்கும், கேர்லி ஹேரா இல்லை அது எப்படி இருக்கும், லூஸ் ஹேர் ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பாளா. ஸோ இதெல்லாம் இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே அங்கே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து யாரையோ இடிச்சிட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவர் சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு மேல் வந்து இந்த பிளைண்ட் உட்காந்துருக்க சீட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. இந்த பிளைண்ட் வந்து இவருக்கு வந்து அந்த பொண்ணு போயிட்டாலே அப்படின்ற அந்த ஃபீல்லையே வந்து அவருடைய வழக்கம் போல் நான் பிளைண்டுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா அப்படியே வெளியில் வேடிக்கை பார்க்குற மாதிரி அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கப்புறமா ட்ரெயின் மூவ் ஆகுது. மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, புரியுது உங்கள் கஷ்டம் புரியுது, ஒரு அழகான பொண்ணு உட்காந்து இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேனே அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வெக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிளைண்டு வந்துட்டு பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி ரியாக்ட் பண்ணிட்டார். அப்போ தான் அந்த பிளைண்டுக்கு ஒன்று தோணுச்சு, பேசாமல் இவர்கிட்ட கேட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹேர் எப்படி இருந்துச்சு, கேர்லி ஹேரா இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தாரா, இந்த மாதிரி வந்து அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த பர்சன்ட்டை வந்து இந்த பிளைண்ட் வந்து கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்றதை நான் சரியாக கவனிக்கல, ஆனால் அவளோட கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அழகான கண்ணு அப்படின்னு சொன்னோடனே இந்த பிளைண்டும் அதை ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கவர் சொல்கிறாரு, அவ்வளோ அழகான கண் இருந்த என்ன பிரயோஜனம், அந்த பொண்ணுக்கு தான் பார்வை இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோட இந்த கதை முடியுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கதையை வந்து ஒரு சின்ன விஷயத்து மூலயமா அப்படி சொல்லிட்டார் ரஸ்கின் பாண்ட். ஸோ இவரோட எல்லா கதைகளுமே இப்படி தான் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து அப்படியே போகும்போது ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிஞ்சிட்டு அந்த கதை அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மொமெண்ட்டை வந்து ரஸ்கின் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணுவார் அவரோட ஸ்டோரிஸில். கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், நம்ம ரசிக்க தவறுன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் அவ்வளோ அழகாக
நம்ம ரசிக்க தவறின அப்படிங்கிற வார்த்தை வந்து அதோடைய ஒரு ஒரிஜினல் மீனிங் அப்படின்னா, நம்ம ரசித்த ஒரு வார்த்தையை அதை யோசிக்க நம்ம மறந்த ஒரு விஷயந்தான் ரசிக்க தவறின அப்படிங்கிற வார்த்தைக்குரிய ஒரு ஒரிஜினல் மீனிங்காக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயந்தான். அதை வந்து ரொம்ப அழகாக ரஸ்கின் பாண்ட் வந்து மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஒவ்வொரு கதையிலையுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ அழகாக அப்படியே மனசுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கதைகள் கேட்ட உடனே. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காதல் பற்றி எழுதியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கதை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் நடக்கிற ஒரு கதை. இப்போ ட்ரெயினில் தானே பார்த்தோம். ஸோ ரஸ்கின் பாண்டு இதே மாதிரி இன்னொரு ட்ரெயினில் ஒரு சூப்பரான ஒரு காதல் கதை எழுதியிருக்காரு, ஒரு ரொம்ப அழகான ஷார்ட் ஸ்டோரி. அந்த ட்ரெயின் த நைட் ட்ரெயின் அட் டியோலி அப்படிங்கிற ஒரு கதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.